Hello friends, welcome back to my channel, Parveen's Recipe Book. இன்னைக்கு நம்ம சேனல்ல musk melon அதாவது kirni palam juice நாலு விதமா எப்படி செய்யலாம் தான் வந்து காட்ட போறேன். வந்து kirni பழத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி உள்ள இருக்க சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் மட்டும் எடுத்துக்கலாம். kirni பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது, அந்த உடல் சூட்டை வந்து இது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் டெய்லி வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹேர் ஃபாலுக்கும் வெயிட் லாஸ்க்குமே வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அதில் இருக்க ஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்து ஒரு கரண்டி வச்சு எப்படி எடுத்தாலே வந்து வந்துடும். நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் வெரைட்டி வந்து என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரெஷ்ஷையுமே அதுலேருந்து எடுத்துட்டேன். இது கூட நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மேஷரில் வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி மேஷர்லாம் வந்து கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குடிக்கும் போது பழம் அப்பப்போ கடிப்படும், அதனால் வந்து குடிக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடல் சூட்டை நல்லாவே தணிக்கும். இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி பார்த்துடலாம். வந்து நான் அடுத்தது வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். வெயிட் லாஸில் இருக்கவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் வந்து ஒரு அரை பழம் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் சுகர் வந்து தவிர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களை கொடுக்குறாருந்தா கூட ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டி கொடுங்க. வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் ஹெல்த்தியாகிறதுக்கு டேட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேரிச்சப்பழம் வந்து ஒரு 4 பேரிச்சப்பழம் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அப்படியே மிக்சியில் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் கேலரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிக்சியில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு நம்ம இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மஸ்க் மெலன் டேட்ஸ் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஹேர் ஃபாலுக்கும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கும் இந்த ட்ரிங்க் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு கிர்னி பழத்தை டைரெக்டாக வந்து ஜார்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதிலே வந்து தேவையான அளவுக்கு சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் கிர்னி பழம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடணும். சர்க்கரையும் கிர்னி பழமும் நல்லா பிளெண்ட் ஆன பிறகு தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு ஜூஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ரம்ஜான் டைம் வந்துடுச்சு, இஃப்தாரில் நீங்கள் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை இந்த பழத்துடைய தூள் இருக்குல்லே அதிலே வந்து ஊற்றி குடிக்கலாம். இப்படி நம்ம குடிக்கும் போது ரொம்பவே ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் இதில் தான் ஊற்றி குடிக்க போகிறேன். இப்போ நம்ம அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் மில்க் ஷேக் தான் வந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு பழத்தை வந்து
சாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூட தேவையான அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு அரை பழத்துக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மில்க் ஷேக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா அரைஞ்ச பிறகு இதில் நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால், கூலிங்கான பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து திக்காக இருந்தால் தான் மில்க் ஷேக் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ப்ளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன, நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா மேங்கோ, ஸ்ட்ராபெரி எது பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் தான் வந்து மில்க் ஷேக்குக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மில்க் ஷேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 4 வெரைட்டியுமே வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த ட்ரை பண்ணிவிட்டு எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச அப்படியே நான் வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் மேலேயும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலேயே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீமோட குடிக்கும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஷேக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டி மில்க் ஷேக்லாம் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த எல்லா ஜூஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.